அப்பனே விநாயகா, இன்னைக்கு நான் நல்லபடியா இருக்கணும்ப்பா. சரி, பாலை காய்ச்சுவோம். கெட்டு போச்சே. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. எப்பா, பால் கெட்டு போச்சுப்பா. கவலைப்படாதீங்க வடிவேலு சார், நாம இந்த ஐயோ சுச்சுவேஷனை ஸ்வீட்டா மாத்திரலாம். வாங்க, இந்த கெட்டு போன பாலை ஒரு நிமிஷம் அடுப்புலையே வச்சு சூடு பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதில் 4 சொட்டு லெமன் விட்டு கலக்கி விட்டு 10 நிமிஷம் மூடி வைங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ஃபில்டரை ஒரு பாத்திரம் கீழே வச்சுட்டு இந்த பாலை ஊற்றுங்க. திரிஞ்ச பால் எவ்வளோ திக்காக கட்லிங்காக கலெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குல்ல. அதை ஒரு ஃபில்டரோட ஒரு காட்டன் இல்லைன்னா மஸ்லின் கிளாத் வச்சு மூடிட்டு அதையும் ஒரு தட்டு போட்டு மூடி 1 to 2 மணி வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த பால் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கூட ஆக்சுவலாக லைட்டாக தண்ணி வடிஞ்சிட்ருக்கோம், ஆனால் பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்கிற அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, கீழே ஊற்றிடுங்க. கலெக்ட் ஆகிருக்க இந்த பால் தான் வந்து பன்னீர். நம்ம பன்னீர்லாம் கடையில் வாங்குவோம்ல, அதுதான் இது. நம்ம அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல், சேனலில் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் வந்துட்டு இந்த ஃபில்டர் பண்ண பாலை கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போது இதை பேனில் கொஞ்சம் சூடானதும் அதில் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இப்படி நல்லா உடச்சி அதை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் கழித்து இதை பார்த்திங்கன்னா, கிளறி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வடிஞ்சு இதில் வந்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே பபுள்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி தெரியும். இதுதான் நம்ம சுகர் சேர்த்துக்கிறதுக்கான கரெக்டான டைம். ஸோ நான் வந்து 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன், 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். திரும்பவும் சுகரை நல்லா இப்போ கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ மூடிலாம் போட வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி தண்ணி வடிஞ்சிருக்கும். இப்போது நல்லா அந்த தண்ணி வடிஞ்சது மட்டும் இல்லாமல் பாலில் இருந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஃபேட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் வடிஞ்சிருக்கும், சுகர் வேற போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த தண்ணியெல்லாம் இப்போ வத்தணும். ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு, அப்படியே திறந்து நீங்கள் வச்சுட்டு அதே டைமில் நீங்கள் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரி, திராட்சை இதெல்லாம் நீங்கள் போட்டு, ஏலக்காய் கண்டிப்பாக ஏலக்காய் போடணும், ஏலக்காயெலாம் போட்டு நீங்கள் அப்புறமா ஒரு 1/2 நிமிஷம் கிளறி விட்டு ஒரு 1/2 நிமிஷம் விட்டுருங்க அப்படியே. அதுக்கப்புறமா இறக்கி வச்சுருங்க. உங்கள் ஸ்வீட்டான பால்கோவா ரெடி. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த பால்கோவா பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் கருத்துகள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.